சண்டை வந்துகிட்டே இருக்கீங்க. சண்டையே இல்லாமல் எப்படி நான் குடும்பம் நடத்துறது? கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வருது. கருத்து வேறுபாடு, உங்களுக்கு ஒரு கருத்தாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு கருத்தாக இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வரலன்னா அது சண்டை போடுவது போல தான் தோன்றும். ஆனால் அது சண்டை போடுவதல்ல. கணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வேணாம், வேற ஏதாவது ஸ்கூலில் சேர்க்கலான் இருக்கும். இப்போ இதுக்கு காரணம் நிறையா இருக்கலாம். ஒன்று, இப்போ இந்த மனைவி சொல்வதற்குண்டான காரணம் அந்த ஸ்கூல் பெஸ்ட்டாக இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய வாத்தியார்கள் சிறந்த வாத்தியார்களாக இருக்கலாம், இல்லை அந்த குழந்தையோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆண் என்பவன் நார்த் போல் அப்படின்னா பெண் என்பவள் சவுத் போல், இது ரெண்டும் ஆப்போசிட் அட்ராக்ஷனில் இருக்கிறதுனால தான் ஒன்றை ஒன்று ஈர்க்கிறது. பெண் என்பவள் சந்திரக்கலை என்றால் ஆண் என்பவன் சூரியக்கலை, இது நீர் தத்துவம். இதுவே ஒரு ஆண் என்பவன் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவம். அப்போது ரெண்டும் ஒன்றாக இணைவதற்கு வாய்ப்பே கிடையாது. இது ஒரு தத்துவத்தில் செயல்படும், இது ஒரு தத்துவத்தில் செயல்படத்தான் செய்யும். அதனால் என்னதான் ஆன்மீகம் தெரிஞ்சாலும் சங்கடங்கள், சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும், சண்டைகளே வராமல் நான் மேனேஜ் பண்ணுறேன்றதை விட சண்டைகள் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும். மேலே போகும்போது கீழே வர தெரியணும், கீழே வரும்போது மேலே போக தெரியணும். சில நேரத்தில் அதிகமாக கத்தி பேசுகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நாடகத்தின் ஒரு பகுதி தான், இது எதுவும் எண்டு கிடையாது. இதை புரிந்து ஒவ்வொருவரும் வாழ்க்கையை வாழ தொடங்கினீர்கள் என்றால் சண்டைகளின் அளவு குறைந்து கொண்டே வரும். எப்போ பக்குவ நிலை உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி நீங்கள் அடுத்த கட்டம் தெரிந்து கொண்டே போகும்போது. அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானலில் இருக்கோம். ஆல்ரெடி நான் அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற தைப்பூசம் அன்று 25/2024 சென்னை மாடம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ அமிர்தா பேலஸில் வந்து இலவச சத்சங்கம் வந்து நடத்தலாம் என்று இருக்கிறோம். இன்னும் ஒரு சில இருக்கைகளே இருப்பதனால www.parambarulfoundation.in என்ற வெப்சைட்டுக்கு போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். எந்தவித கட்டணமும் கிடையாது. அதைத் தொடர்ந்து January 28 செரம்பான் மலேசியாவிலும், February 4 தமிழ்நாடு சென்னையிலும் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். குடும்பம்னு இருந்தால் சண்டை வந்துக்கிட்டே இருக்கீங்க. சண்டையே இல்லாமல் எப்படி நான் குடும்பம் நடத்துறது? கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வருது, ஏகப்பட்ட சங்கடங்கள் வருது. ஸோ சண்டை இல்லாமல் குடும்ப வாழ்க்கை வாழவே முடியாதா, நடத்தவே முடியாதான்னு வந்து கேட்டிங்கன்னா, சண்டைகள் இல்லாத குடும்பத்தை பார்ப்பது மிக 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 அரிது. ஏன்னா அதுக்கு பேர் சண்டை கிடையாது, கருத்து வேறுபாடு. உங்களுக்கு ஒரு கருத்தாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு கருத்தாக இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வரலன்னா அது சண்டை போடுவது போல தான் தோன்றும். ஆனால் அது சண்டை போடுவதல்ல, அந்த கருத்து ரெண்டு பேருக்கும் உடன்பாடு வரலன்னு அர்த்தம். இங்கிலீஷில் அதை என்னன்னு சொல்லலாம்னா கான்ஃப்ளிக்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, இப்போ ஒரு மனைவிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெற்றெடுத்த குழந்தைய ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும்னு ஐடியா இருக்கும். கணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வேணாம், வேற ஏதாவது ஸ்கூலில் சேர்க்கலான் இருக்கும். இப்போ இதுக்கு காரணம் நிறையா இருக்கலாம். ஒன்று, இப்போ இந்த மனைவி சொல்வதற்குண்டான காரணம் அந்த ஸ்கூல் பெஸ்ட்டாக இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய வாத்தியார்கள் சிறந்த வாத்தியார்களாக இருக்கலாம், இல்லை அந்த குழந்தையோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கலாம். கணவன் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரீதியாக யோசிக்கலாம், இல்லை அவரும் குவாலிட்டி ரீதியாக யோசிக்கலாம், இல்லைன்னா இதோட இன்னும் சிறந்த ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை நம்மளோட லெவலுக்கு நார்மலாக இருந்தால் போதுமே, அறிவு இருக்கிறவன் எங்கே இருந்தாலும் மேலே வந்துடலான்னு சொல்லி கணவன் மனைவி இவர்களோட அறிவு நிலைகளுக்கு தகுந்தாற் போல, ஞான நிலைக்கு தகுந்தாற் போல கருத்து வேறுபாடுகள் என்பது வரத்தான் செய்யும். எப்படி வந்து ஒரு பெண் என்பவளுக்கு உடல் அமைப்பு வேறு மாதிரி இருக்குது, அவங்களுடைய உணர்வு ரீதியான விஷயங்கள் வேறு மாதிரி இருக்குது, இதுவே ஒரு ஆண் மகனுக்கு உணர்வு ரீதியான விஷயங்கள் வேறு மாதிரி இருக்குது, அவர்களுடைய உடல் அமைப்பு வேறு மாதிரி இருக்கோ, இதுபோலத்தான் எண்ணங்கள் என்பதிலும் கணவனுக்கும் மனைவிக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆண் என்பவன் நார்த் போல் அப்படின்னா பெண் என்பவள் சவுத் போல், இது ரெண்டும் ஆப்போசிட் அட்ராக்ஷனில் இருக்கிறதுனால தான் ஒன்றை ஒன்று ஈர்க்கிறது. இல்லைன்னா இது ஈர்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டும் ஒன்றை ஒன்று ஈர்க்காத மாதிரி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஒரே தாட் ப்ராசஸ், ஒரே மென்டாலிட்டியில் இருக்கிற மாதிரி நம்ம படைச்சிருக்கலாம். ஆனால் ஒரு ஆண் தன்மையும் ஒரு பெண் தன்மையும் அப்படி இயங்காது. பெண் தன்மை என்பது வந்து பார்த்தீங்கன்னா இடகலை என்றால் ஆண் தன்மை என்பது சூரியக்கலை, பெண் என்பவள் சந்திரக்கலை என்றால் ஆண் என்பவன் சூரியக்கலை, இது நீர் தத்துவம். பெண் என்பவள் இதுவே ஒரு ஆண் என்பவன் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவம். அப்போது ரெண்டும் ஒன்றாக இணைவதற்கு வாய்ப்பே கிடையாது. இது ஒரு தத்துவத்தில் செயல்படும், இது ஒரு தத்துவத்தில் செயல்படத்தான் செய்யும். அதனால் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சண்டைகளை சமாளிப்பதற்கு தான் வழி சொல்ல முடியுமே தவிர குடும்பத்தில் சண்டையே வராது அப்படின்றதுக்கு வழி சொல்ல முடியாது. அந்த வகையில் பார்க்கும்போது சண்டைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இதை கடந்த நிலையில் ஒரு கணவன் ஒரு மனைவி மேலேயோ இல்லை ஒரு மனைவி கணவன் மேலேயோ காதல் கொள்ளும் போது புரிதலிலும் சரி அண்டர்ஸ்டாண்டிங்கிலும் சரி வாழ்கிற வாழ்க்கையிலும் சரி நிச்சயமாக பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். தெரிஞ்சும் ஒரு சில தவறுகள் மனைவியோ கணவனோ பண்ணலாம், இல்லை தெரியாமையோ ஒரு சில தவறுகள் கணவனோ அல்லது மனைவியோ பண்ணலாம். ஆக மொத்தம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சண்டைகள் சங்கடங்கள் கஷ்டங்கள் இருப்பது ஒரு குடும்ப வாழ்க்கையில் மிகவும் சகஜமான ஒன்று. சண்டைக்கு காத்திருந்து அந்த சண்டையை காரணமாக வச்சு பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் தேடுறத விட, டெய்லி ஒவ்வொரு நாளும் சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட, ஒவ்வொரு மிஸ்டேக் நான் பண்ணும்போது தான் அந்த மிஸ்டேக்லேருந்து ஒரு பாடத்தை நான் கற்றுக்கிறேன், அந்த பாடம் நான் கற்றுக்கொண்டதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றது, மறுபடியும் அதே பிரச்சனை எப்படி பண்ணாமல் இருக்கிறதுன்ற அந்த தெளிவும் பக்குவமும் எனக்கு கிடைக்கிறது. அப்போ மனிதனுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கடைசி காலகட்டம் வரைக்கும் லேர்னிங் ப்ராக்ரஸ் தான், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதில் இந்த குடும்ப வாழ்க்கை என்பது திருமண வாழ்க்கை என்பது மிகவும் பல விஷயங்களை உங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு விஷயம். நார்மலாக தனியாக கூட இருந்துடலாம், இந்த குடும்பத்தில் இருந்துட்டு ஆன்மீகத்தையும் மேனேஜ் பண்ணிவிட்டு குடும்பத்தையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய வேலை. பேலன்ஸ் பண்ண தெரியணும், பேலன்ஸிங்கிற வார்த்தையிலேயே மிகப்பெரிய சூட்சமம் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் நீங்கள் வச்சுருக்கீங்க, என்னதான் ஆன்மீகம் தெரிஞ்சாலும் சங்கடங்கள் சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும், சண்டைகளே வராமல் நான் மேனேஜ் பண்ணுறேன்றதை விட சண்டைகள் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும். மேலே போகும்போது கீழே வர தெரியணும், கீழே வரும்போது மேலே போக தெரியணும். ஈக்குவலாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் ஆண் பெண் தத்துவம் இப்படி இயங்குகிறது. அப்போ என்னன்னா, குடும்ப வாழ்க்கை என்பதே பேலன்சிங் தான். இந்த பேலன்சிங் தெரியலை அப்படின்னா மாட்டிக்கொள்வீர்கள். சில நேரத்தில் திட்ட வேண்டியதாக இருக்கும், சில நேரத்தில் காலில் விழுக வேண்டியதாக இருக்கும், சில நேரத்தில் நம்ம பார்ட்னர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் பொய் சொல்கிற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் உண்மையை சொல்கிற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் கண்டுக்காமல் போகிற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் தெரிஞ்சு தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் அதிகமாக கத்தி பேசுகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நாடகத்தின் ஒரு பகுதி தான், இது எதுவும் எண்டு கிடையாது. இதை புரிந்து ஒவ்வொருவரும் வாழ்க்கையை வாழ தொடங்கினீர்கள் என்றால் சண்டைகளின் அளவு குறைந்து கொண்டே வரும். எப்போ பக்குவ நிலை உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி நீங்கள் அடுத்த கட்டம் தெரிந்து கொண்டே போகும்போது, இந்த பக்குவ நிலைக்கு சண்டைகள் என்பது அவசியம். சண்டைனா சண்டையே கிடையாது, அந்த கருத்து வேறுபாடுகள் என்பது அவசியம். அந்த கருத்து வேறுபாடுகள் வந்ததுனா தான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். முழுதாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் ஓரளவிற்காவது உங்களது பார்ட்னரை பற்றி உங்களால் தெரிந்து புரிந்து செயல்பட முடியும். இந்த வகையில் தான் குடும்ப வாழ்க்கையில் செயல்படுகிறது. ஸோ சண்டையே வராமல் குடும்ப வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறத விட ஒவ்வொரு முறை கருத்து வேறுபாடு வரும்போது நம்ம பார்ட்னரை பற்றி இன்னும் என்ன தெரிஞ்சுக்கலாம், அவங்க இன்னும் என்ன மாதிரி மென்டாலிட்டியில் இருக்காங்கன்றதுக்கு தகுந்தார் போல உங்களது குடும்ப வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். இந்த பக்குவம் வரும்போது குடும்ப வாழ்க்கை இனிமையாகி விடுகிறது. நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான
அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.